கனடாவிற்கு எதிராக இனப்படுகொலை தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டுமென தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமால் வீரவன்ச வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய விமால் வீரவன்ச கனடாவில் பூர்வக்குடி மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதாகவும் அதற்கு எதிராக இனப்படுகொலை தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ජූනි 21 කැනඩාවේ සිදුවෙච්ච සමුල ඝාතන දිනය හැටියට ප්‍රකාශයට පත් කළා. අපි හැමෝම මේ දිනය සමරමු. මේ නොවිච්ච සමුල ඝාතන සමරන්න ඒගොල්ලන්ට පුළුවන් නම් கனேடிய பிரதமர் கடந்த 18ஆம் தேதியை ஸ்ரீலங்காவின் இனப்படுகொலை தினமாக பிரகடனம் செய்து இந்த நாட்டிற்கு பாரிய அபகீர்த்தியையும் அவமானத்தையும் ஏற்படுத்தியுள்ளார். சாதாரணமாக எமக்கு நன்றாக தெரியும், கனடா என்பது அந்த நாட்டில் இருக்கும் பூர்வ குடிகளை இனப்படுகொலை செய்து 1986 ஆண்டு மீதமாக இருந்த பிள்ளைகளையும் கொலை செய்தனர். எச்சங்கள் காணப்பட்ட பாரிய மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த தினம் ஜூன் 21ஆம் திகதி வருகின்றது. கனடாவின் பூர்வ குடிகளின் தினம் ஜூன் 21ஆம் திகதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. நான் இந்த நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அனைவரும் ஒன்றிணைந்து ஜூன் 21ஆம் திகதி கனடாவில் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை தினமாக பிரகடனம் செய்து நாம் அனைவரும் அந்த தினத்தை நினைவு கூறுவோம். இடம்பெறாத இனப்படுகொலையை நினைவு கூறுவதற்கு அவர்களுக்கு முடியுமாக இருந்தால், உண்மையில் இடம்பெற்ற இனப்படுகொலையை நினைவு கூறுவதற்கு எமக்கு முடியுமாக இருக்க வேண்டும். இந்த நாடாளுமன்றத்தில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து அதனை செய்வோம் என நான் கோரிக்கை விடுக்கின்றேன். ஆளும் தரப்பில் இந்த யோசனையை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பார்லிமென்ட்